கிருபையே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் பாதையிலே இயேசு பரன் அருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரார் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் சாந்திடவோ இகமதில் வேறமக்கானவில்லை இயேசுவல்லாம் சாந்திடவோ இகமதில் வேறமக்கானவில்லை கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார் அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம்
விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே ஒன்னே சரிலே எபிரேயர்களது நிருபம் 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3 வசனம், எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு விதமான இருதயத்தை குறித்து பேச போகிறோம். விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலேருந்து வேலை செய்யணும். இருதய விசுவாசம் இருதயத்துக்கு அடுத்த காரியம் பாருங்கள். இருதயத்திலேருந்து வேலை செய்யணும். மலையை கூட பெயர்க்கணும். பெரிய இந்த மாபெரும் சக்தி நம் மூலமாக கத்தர் விளங்க பண்ணணும். இதை எல்லாரும் காணணும். இதன் மூலமாக கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்றது உண்மையானால், அப்போ எப்படிப்பட்ட இருதயம் தேவை? ஒரு அன்பின் இருதயம் தேவை. அவருடைய உள்ளம் போல அப்படிப்பட்ட இருதயத்தை போல ஒரு இருதயம் தேவை. அதனால் கலாத்தியருக்கு திருப்புவோம். இந்த வசனத்தை தான் இன்றைக்கி விளக்க பார்க்குறேன் நான். ஏன்னா எபிரேயர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறத விளங்கி கொள்ளணும்னா இங்கே கொஞ்சம் போங்க. கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுத்துக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்ன சொல்லுது? அந்த காலத்தில் பாருங்கள், விருத்த சேதனம்னு ஒன்று இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார் இல்லையா, எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண சொன்னார். விருத்த சேதனம்னா என்ன? இந்த ஆணினுடைய அந்த சரீரத்தின் ஒரு பகுதியினுடைய நுனித்தோலை வெட்டி எறியணும். அது ஒரு சடங்கு. அதை வந்து 8 அவர் செய்தார்கள். யூதர்கள் அவர்கள் நடத்தினார்கள். அது ஒரு பெரிய சடங்கு. அது ஃபாலோ பண்ண ஆபிரகாமில் ஆரம்பித்து எல்லாரும் செஞ்சாங்க. ஆபிரகாம் தான் முதல்ல செஞ்சவன். அதன் பிறகு எல்லாரும் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணினார்கள். அதை கர்த்தர் எதுக்கு கொடுத்தார்? ஒரு அடையாளமாக கொடுத்தார். அவரோடு ஆபிரகாமோடு உண்டு பண்ணின உடன்படிக்கைக்கு ஒரு சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இவன் என்னுடையவன்றதுக்கு அடைய. அப்போ விருத்த சேதனம் உள்ளவனா விருத்த சேதனம் இல்லாதவனா? கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். ஆகவே அவன் ஒரு மிருகத்தை போல, அவனை தலையை சீவி ஆகாயத்தை பறவைகளுக்கு நான் தரேனா இல்லையா பாருன்றான். ஏன்? எனக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இப்படி சொல்றதுனால சிலர் என்ன பண்ணிட்டாங்க, விருத்த சேதனத்தின் மேல பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு. இப்படி இருந்து புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகும் நிறைய யூதர்கள் தான் முதல்ல ரட்சிப்புக்குள்ள வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். முதல் நூற்றாண்டுல அவங்க சபைக்குள்ள புகுந்து புறஜாதியாரும் இருக்கிறாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படல. அவங்க வேற பின்னணியிலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு விருத்த சேதனம் கிடையாது. அவர்களெல்லாம் கத்திர விருத்த சேதனம் பண்ண சொல்ல ஆபிரகாம் பிள்ளைகள்ட்ட பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறது? அவங்க மத்தியில் போயிட்டு புறஜாதிகள் மத்தியில் போயிட்டு விருத்த சேதனம் பண்ணிட்டியா இன்னும் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துரு. அது பத்தாது. விருத்த சேதனமும் பண்ணணுவா? எப்படி இருக்குது பாருங்க. விருத்த சேதனம் பண்ணணுவான்னு அவனை தொல்லை கொடுத்து கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணுறது. விருத்த சேதனம் இல்லாதவனை அவனை இன்னும் ரட்சிக்கப்படாதவன் மாதிரி தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடன்படிக்கையில் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவனை பேசுறது, இப்படி பண்ணுறது, இது நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் பவுல் அப்போஸ்தலன் யூத பின்னணியிலேருந்து வந்தவர். இவர் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக பின்பற்றினவர். புதிய ஏற்பாட்டு பிரசங்கியாராகி புதிய உடன்படிக்கை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த விருத்த சேதனத்தை அவர் விட்டுட்டார். அவர் விளங்கிச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருந்தது. அந்த காரணம் என்ன? ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு அடையாளம். அந்த அடையாளம் வேற ஒன்றை காமிச்சது. என்ன அந்த விருத்த சேதனம் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு அவரே சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? விருத்த சேதனம் வெறும் அந்த மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம் இல்லை, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேணும். அதாவது இந்த பழைய பாவ சுவாபம் வெட்டி எறியப்பட வேண்டும். அது துண்டிக்கப்பட வேணும். அது நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த விருத்த சேதனம் தான் நமக்கு அவசியம்ன்றார். அதுக்கு அடையாளமாக அது நடந்தது. அப்போ அடையாளம் தான் கொடுக்க முடியும். நிஜமாக செய்ய முடியாது. புது இருதயத்தை அன்னைக்கு தர முடியல பழைய ஏற்பாட்டில். ஏன்னா இயேசு வரல, ரத்தத்தை சிந்தலை, ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வெறும் அடையாளத்தை தான் அவன் மேலே வைக்க முடியுமோ ஒழிய நிஜமான விருத்த சேதனத்தை அவனுக்கு உண்டு பண்ண முடியாது. அப்போ வெறும் அடையாளம் தான் இருந்தது. நிஜம் வந்துட்ட பிறகு அடையாளம் தேவை இல்லை. இப்போ நான் வர்றேன் இங்கேருந்து, பகலில் நாங்கள் வரணுங்க, என் நிழலை பார்க்குறீங்க, உட்காந்துருக்கீங்க, வர்றாரு.
நிழல் வந்துருச்சு இல்லையா, அதை பார்க்குறீங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வர்றேன் கிட்ட வர்றது தெரியுது, நான் கிட்ட வந்து கடைசியில் உள்ளே வந்துட்டேன்னு அப்புறம் நிழலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, நிழலுக்கு அர்த்தமே இல்லையே. இப்போ ஆள் வந்தாச்சு உள்ள, ஆள் வந்துட்ட பிறகு நிழலுக்கு அவசியம் இல்லை. நிழல் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அதுக்கு அவசியமே கிடையாது, அதுக்கு முக்கியத்துவம் போயிடுச்சு. ஏன்னா ஆள் வந்தாச்சு, ஆளைய பார்க்கும்போது எதுக்கு நிழலை பார்க்குறோம, ஆள் இல்லாத நேரத்தில் நிழல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, இருக்காராக தான் நின்றுருக்காரு தெரியுது அப்படின்னு. ஆள் வந்த பிறகு நிழலுக்கு முக்கியத்துவம் கிடையாது, இதுதான் இங்கே உண்மை. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இப்படி குழப்பத்தை உண்டாக்குறாங்க, வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு பவுல் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுத்துக்கும் உதவாது. ஒரு பாம் மாதிரி தூக்கி போடுறாரு, நீ விருத்த சேதனம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கியோ அல்லது பண்ணிடாமல் விட்டுட்டியோ இது ஒன்றுத்துக்குமே உதவ, நீ பண்ணியிருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது, பண்ணாமல் போனினாலும் அது மாதிரி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணணும், நான் கிறிஸ்தவம் வந்து சடங்காச்சாரங்கள் நிறைந்த மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவம் வந்து விருத்த சேதனம் பண்ணிட்டியா, விருத்த சேதனம் பண்ணலையா, இது செய்துட்டியா, அது அதில் சடங்காச்சாரங்கள் இங்கே பெருசு இல்லை. எது என்ன பெருசு, அவரே சொல்கிறார் பாருங்க, விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுத்துக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். எல்லாம் சொல்லுங்க, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அப்படின்னா என்ன தெரியும், என்ன சொல்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பண்ணாமல் போயும் ஒன்றும் கெட்டு போல, எதுதான் உதவ போது, அப்போ விசுவாசம் செயல்பட வேண்டும். எப்படி செயல்படும், அன்பினாலே செயல்பட வேணும், அன்பினாலே செயல்படுகிற விசுவாசம். ஆங்கிலத்தில் நல்ல மொழிபெயர்த்துருக்காங்க, ஃபெய்த் ஒர்க்ஸ் பை லவ்னு வருது இல்லையா, பழைய மொழிபெயர்ப்புகளில், புதிய மொழிபெயர்ப்புகள் சிலதெல்லாம் அப்படி சொல்லுது, ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட் இன் லவ், ஃபெய்த் ஆப்பரேட்டட் இன் லவ். விசுவாசத்தை செயல்படுத்தும் போது எப்படி செயல்படுத்தணுமா, அன்பில் செயல்படுத்தணுமா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, விசுவாச வாழ்க்கை, அந்த விசுவாசத்தை எப்படி வாழுகிறோம், அன்பினால் ஏவப்பட்டு விசுவாசத்தை செயல்படுத்துகிறோம், அது உதவும் என்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, விசுவாசம் அன்பினால் தான் செயல்படும், அன்பு இல்லைனா விசுவாசம் செயல்பட முடியாது, விசுவாசம் அன்பினால் தான் செயல்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்பு தான் விசுவாசத்திற்கு இன்னர் மோட்டிவேஷனாக இருக்குது, அதுதான் உத்வேகமாக இருக்கிறது. ஒருவன் ஏன் விசுவாசிக்கிறான் ஒரு காரியத்தை, அன்பின் நிமித்தமாய் விசுவாசிக்கிறான். ஒருத்தன் ஏன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான், விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறான், அன்பின் நிமித்தமாக விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறான். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப விசுவாச வாழ்க்கை என்கிறது அன்பின் வாழ்க்கை, அன்பின் அடிப்படையில் வாழப்படுகிற வாழ்க்கை, அன்பினாலே விசுவாசத்தை பயிற்சி செய்வது தான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். இதில் ரெண்டு அடிப்படை காரணங்களை சொல்ல போகிறேன், ஏன் விசுவாசம் அன்பினால் தான் கிரியை செய்யுதுன்னு. அன்பு இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்ய முடியாது, அன்பின் மூலமாக தான் விசுவாசம் கிரியை செய்ய முடியும், வேறு எந்த விதத்திலையும் கிரியை செய்ய முடியாது. கடவுள் அதை வச்சுட்டாரு, ஏன் அப்படி வச்சுருக்காருன்னு காரணம், ரெண்டு காரணம், முக்கிய காரணங்கள் சொல்கிறேன். ஒன்று, ஏன் விசுவாசம் அன்பினால் மாத்திரம் கிரியை செய்யும், வேறு எப்படியும் கிரியை செய்யாது, ஏன்னு சொன்னால் விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தினா பூமிக்குரிய சக்தி இல்லை, இங்கே ஃபிசிக்ஸில் படிக்கிறோம் சில பூமிக்குரிய சக்திகளை குறித்து இல்லையா, ஏர்த்லி பவர்ஸை பற்றி, நியூக்ளியர் பவர் அப்படிலாம், அப்படிப்பட்ட சக்தி இல்லை, இது வந்து ஆவிக்குரிய சக்தி. பூமிக்குரிய சக்தியை விட மேலான ஒரு பெரிய சக்தி, ஏன்னா ஆவிக்குரியது எல்லாமே பூமிக்குரியதை காட்டிலும் பெருசு, ஏன்னா ஆவிக்குரியதுலேருந்து தான் பூமிக்குரியது உண்டாச்சு. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய மாபெரும் சக்தி, இதை புரிந்து கொள்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பூமிக்குரிய சக்திகளை போய் ஃபிசிக்ஸ் படித்தா விளங்கிடும், ஃபிசிக்ஸ் வாத்தியார்கிட்ட போய் அல்லது ஸ்கூலில் போய் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த பவர்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதை எப்படி ஹார்னஸ் பண்ணலாம், இதை எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணுவது, எப்படி பயன்படுத்தலாம், எல்லாம் அவங்க கரெக்டாக புக்கில் 1, 2, 3, 4 போதிச்சிருவாங்க இல்லையா, பூமிக்குரிய காரியங்களை கரெக்டாக விளங்கிக்கலாம். இது ஆவிக்குரிய சக்தியாக இருக்கிறதுனால வேத வசனத்துக்கு வரணும், இதை பயன்படுத்துகிறவர் முதல்ல இதை பயன்படுத்தி காட்டினவரே தேவன். அதனால தான் 11:3 ரொம்ப முக்கியம், எபிரேயர் 11:3 ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே பாருங்க, விசுவாசத்தை பயன்படுத்துறார், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப கவனிங்க, அவர் எப்படி உண்டாக்குனார் உலகத்தை என்று, விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறாரு கவனிங்க, ஏன்னா வேற எங்கேயும் கத்துக்க முடியாது இதை, இது ஒரு ஆவிக்குரிய சக்தி, இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா
தேவன் எப்படி அதை பயன்படுத்துகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். எப்படி பயன்படுத்துகிறார்? அவர் உலகங்களை உண்டாக்குனாராம். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, by faith we understand that the worlds were framed by the word of God. Framed னு சொன்னா வடிவமைக்கப்பட்டதாம். வெறும் சிருஷ்டிப்புன்னு சொல்லாம ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்குது வடிவமைக்கப்பட்டது. அப்படின்னா வெறும் உண்டாக்குனாருன்னு இல்லை, இவ்விதமாய் உண்டாக்குற ஒரு விதமா உண்டாக்குறார் உலகத்தை. மனுஷனை ஒரு விதமான ஒரு மனுஷனா உண்டாக்குறார். ஏன் இப்படி ஒரு உலகம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய மனுஷன்? அதான் ஃப்ரேமிங், வடிவமைப்பதுன்றது. ஏன் அப்படி உண்டாக்குனாரு? அப்படி உண்டாக்குனதை பார்க்கும்போது நமக்கு விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு விளங்குது. எப்படி உண்டாக்குனார் மனுஷனை? எதுக்கு உண்டாக்குனார் நீ யோசித்து பாருங்க. எதுக்கு மனுஷன்? கடவுளுக்கு மனுஷன் தேவையா? அவர் நல்லா தானே இருந்தார். நம்ம ஒன்றும் அவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. எதுக்கு மனு வர்க்கம் உண்டாக்கப்படணும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகம்? ஏன்னு சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தனித்து இருக்க முடியாது. அன்பை கொட்டுறதுக்கு யாராவது வேணும், அன்பை காட்டுறதுக்கு யாராவது வேணும். பாருங்கள், அதனால தான் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைய பெற்றுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நல்லா சம்பாரித்து நல்லா சொத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சுகமாக நல்லா இருக்கிறான்னு எங்கள் ஆளுங்க? அவனுடைய குறிக்கோளே எல்லாம் நம்மளே தின்னுட்டு நம்மளே போயிடணும், வேறு யாரோடையும் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பத்திரமா பேங்க்கில் வச்சு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா லைஃப் என்ஜாய். எவனும் அப்படி யோசிக்கிறது இல்லை. பாருங்கள், என்ன யோசிக்கிறான்? எனக்கு எவ்வளோ செய்ய முடியும், என்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்குது, செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, உள்ளத்தில் அன்பு இருக்குது, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் காட்டுறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு மனைவியை தேடுறான், வாழ்க்கை துணையை தேடுறான். அதுக்கு தான் ஒரு பிள்ளைகளை பெற்றுக்கிறான் இல்லையா? பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் உருவாவதை கண்டு மகிழுகிறான். அவர்கள் நல்ல அறிவுள்ளவர்களாக, குணமுள்ளவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக வளர்ந்து அவர்கள் நல்லா வாழும்போது இவனுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவர்களில் படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவருடைய எதிர்காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுகிறான், நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறான், தன்னுடைய முயற்சியை இன்வெஸ்ட் பண்ணுகிறான், வாழ்க்கையை அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறான் இல்லையா? ஏன்னு சொன்னால் அவனுக்கு அன்பு இருக்கிறது. அவன் அன்பின் பிறவி, கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அவனும் தனித்திருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லிட்டார், மனுஷனை உண்டாக்குனாரு, அவன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்ட்டார். ஏன்னா அவனை தனிமையாக இருக்கிறவனா உண்டாக்கல கர்த்தர். திருமணம் பண்ணி மனைவி பிள்ளைகளும் வாழக்கூடியவனா உண்டாக்கிட்டாரு. ஏன்னா அன்பு தான் அடிப்படை, அன்புனால தான் அவன் வாழ முடியும். கடவுள் பாருங்க, அன்புள்ளவர், அதனால் அவர் தனித்திருக்க முடியாது. அவர் ஒரு மனு வர்க்கத்தையே உண்டு பண்ணுறாரு. அவருடைய அன்பை ஊற்ற, அவருடைய ஏராளமான வளங்கள், அவர்கிட்ட இருக்க ஏராளமான ஐஸ்வர்யத்தை ஒருத்தனை கொடுக்க, அவனிடத்துல கொட்ட, அவனை ஆசீர்வதிக்க, அவன் உயர்வதை பார்க்க, அவன் நல்லா இருக்கிறத பார்க்க, அவன் ஆண்டு கொள்ளுறத பார்க்க, அதற்காக அன்பின் நிமித்தமாக தான் மனுஷனை உண்டாக்குறார். அந்த மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் அவனுக்கு முன்னால் ஒரு அவனுக்காக ஒரு உலகத்தை உண்டாக்குனார். எவ்வளோ யோசனை பாருங்க, கடைசியாக தான் அவனை உண்டாக்குறார். ஏன்னா அவன் வர்றதுக்குள்ள ஒரு நல்ல உலகம், அவன் வாழக்கூடிய ஒரு உலகம், நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்கி ஒரு தோட்டத்தை நட்டு அங்கே கொண்டாந்து அவனை வைக்கிறாரான். என்ன அருமையான தேவன் பாருங்க, அன்பு எல்லாத்தையும் செய்யுது. அப்போ சிருஷ்டித்தார்னு சொன்னா தேவன், விசுவாசத்தினால உலகத்தை சிருஷ்டித்தார்னா என்ன ஏவுதல் அவருக்கு? என்ன ஏவுது அவரை சிருஷ்டிக்கிறதுக்கு? அவருக்கு மோட்டிவேஷன் என்ன? ஏன் விசுவாசத்தினால உலகத்தை சிருஷ்டித்தார்? ஏன்னு சொன்னா அன்பு அவரை உந்தி தள்ளுகிறது, அன்பு அப்படி செய்ய வைக்கிறது. அன்பின் நிமித்தமாக தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய வார்த்தையின் மூலமா அனுப்பி ஒரு அழகான அருமையான உலகத்தை உண்டாக்குகிறார் மனுஷனுக்காக. அன்புதான் அவரை உந்தி தள்ளுகிறது, அதான் மோட்டிவேஷன் உலகத்தை உண்டாக்குறதுக்கு இல்லையா? உண்டாக்குனாரு, மனிதனை உண்டாக்குனாரு, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குனாரு, வச்சாரு, பாவம் செஞ்சிட்டான், கெட்டு போனா அவங்களுக்கு தெரியும் அந்த கதை. சாபம் எல்லாம் வந்துருச்சு, இப்போ மனுஷன் வாழ்க்கை கெட்டு போச்சு, நல்லா வைக்கணும்னு நினைச்சாரு கெட்டு போயிடுச்சு. கெட்டு போன பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு எடுக்கிறார் பாருங்கள் முயற்சி. இப்போது ஒரு புது சிருஷ்டிப்பை உண்டாக்கணும், பழைய சிருஷ்டிப்பு கெட்டுப்போச்சு, இப்போ புதுசாக மறுபடியும் சிருஷ்டிக்கணும். அதை எப்படி உண்டாக்குறாரு பாருங்கள். அவர் உண்டாக்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே பிரின்சிபல் தான். எப்படி உண்டாக்குறாரு? தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஒரு தேவதூதன் மூலமாக அனுப்பி ஒரு கன்னி பெண்ணிடத்தில் அவன் வருகிறான். மரியாள் என்கிற கன்னிப்பெண்ணத்தில் வந்து நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களை தம் பாவத்திலிருந்து ரட்சிப்பார், தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்குமாக ஆளுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சொல்கிறான், இருங்க, எனக்கு புருஷனே இல்லையே, இன்னும் கல்யாணமே ஆகலையே, எப்படி நம் பிள்ளையை பெறுறது,
எப்படி இது ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவன் சொல்றான், கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா உண்மையா சொன்னது அது இல்லை, இவங்க அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சொன்னது என்ன அதான் உங்களுக்கு காமிச்சேன். என்ன சொன்னால் அவர் என்ன சொல்றான், லிட்டரலா என்ன சொல்றான், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமற் போனது இல்லை. அதைத்தான் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு இப்படி மொழிபெயர்த்துறாங்க. கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நிறைவேற முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது, நிறைவேறாமற் போனது ஒரு வார்த்தை கூட கிடையாது. அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளே இருக்கிறது. ஆகவே அது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொல்லிட்டாருமா அது நிச்சயமா நடக்கும்ன்றான். அதனால அவர் ரிப்ளை பண்றா 38 வசனத்துல லூக்கா 1ல, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ரிப்ளை கேட்டாலே 37 என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம். வெறும் 37ல கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கூடாதுன்னா பொருந்த மாட்டேங்குது. 38ல உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கூடாதுன்னு ஏன் சொல்றா, 37ல வார்த்தை நிறைவேறும்னு அவன் சொல்றான், நிறைவேறாமற் போனதே இல்லைன்றான். ஒரு ஒரு வார்த்தையும் நிறைவேற, அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நிறைவேற்றுறதுக்குரிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்றான். ஆகவே அவன் சொல்றான், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்கிறாள். என்ன ஆச்சு, வார்த்தை மாம்சமாகி விட்டது அவளுடைய கற்பத்துக்குள்ளே. அப்படிதான் சொல்லியிருக்கு வேதம். யோவான் 1:14 வார்த்தை மாம்சமாகி எப்படி இருக்கு பாருங்க. வார்த்தை மாம்சமாக முடியுமா? வார்த்தை மாம்ச சரீரமாக உருவெடுக்கிறது அவளுடைய அவளுடைய வயிற்றிலே, அவளுடைய கற்பத்துக்குள்ள. வெறும் வார்த்தை தான், புருஷனை அறியாதவள், புருஷனை என்னன்னு தெரியாது அவளுக்கு, இன்னும் கல்யாணமாகல. வார்த்தை மாம்சமாகி விட்டது. உலகமே வார்த்தையினால் உண்டானதுங்க. வார்த்தைக்குள்ள விசுவாசத்தை வச்சு அனுப்புறாரு, அந்த சக்தி தான் உலகத்தையே உண்டாக்குச்சு. அதே மாதிரி தான் வார்த்தை அனுப்புறாரு, விசுவாசத்தை உள்ள வச்சு அனுப்புறாரு. இயேசு உண்டாயிட்டாரு, மரியாளுடைய கற்பத்தில் உண்டாகிவிட்டார். அப்ப புது சிருஷ்டிப்பும் இப்படியே தான் நடக்குது. முதல்ல எப்படி சிருஷ்டி தாரோ அது மாதிரி அப்படியும் இப்பவும் சிருஷ்டிக்கிறார் இல்லையா. சிருஷ்டித்து அந்த இயேசு வந்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து பிறகு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். என்ன ஒரு துன்பம், என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு மரணம், கோர மரணம், இதெல்லாம் ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஏன், என்ன மோட்டிவேஷன் கத்திருக்கு, அன்பு. தம்முடைய வார்த்தை மிதிக்கப்படுகிறது, தம்முடைய வார்த்தை மாம்சமான அந்த வார்த்தை அறையப்படுகிறது, துப்பப்படுகிறது, நிந்திக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது, வேடிக்க பார்க்கிறாரு. அவ்வளவுக்கும் அந்த வார்த்தையை அர்ப்பணிக்கிறார். ஆகும்படியா, ஏன், அன்பின் நிமித்தமாக, தம்முடைய அன்பின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்க இடம் கொடுக்கிறார். மரித்தவரை 3வது நாள் உயிரோடு எழுப்புகிறார், தம்மோடு வலது பாரசத்தில் உட்கார வைக்கிறார், உயர்த்துகிறார், மகிமைப்படுத்துகிறார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தருகிறார். வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறார் புது சிருஷ்டிப்பை இல்லைங்களா. இப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்படுறோம்னு சொல்லுது பாருங்க. பக்கத்திலே இருக்கு 1 பேதுருக்கு திருப்புங்க, 3:23 சொல்லுது பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எப்படி அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பான் அகெயின் என்ற வார்த்தை தான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இங்கே வருது. பான் அகெயின், இயேசு சொன்னார் இல்லையா நிக்கதேமுக்கு, யூ மஸ்ட் பி பான் அகெயின், நீ மறுபடியும் பிறந்தாக வேணும், மறுபடியும் பிறக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன், உள்ள பிரவேசிக்கவே மாட்டேன்றாரு. இங்கே பேதுரு கரெக்டாக அதை கற்றுக்கிட்டார் பாருங்க. இங்கே சொல்கிறாரு, அழி உள்ள வித்தினால அல்ல, ஜீவன் உள்ளதும் என்றென்றைக்கு நிற்கிறதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். வி ஆர் பார்ன் அகெயின் பை த வேர்ட் ஆஃப் காட், வசனத்தினாலே, வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கிறோம்ங்கிறார். சிருஷ்டிப்பை எப்படி உண்டாக்குனாருங்க, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது. அப்ப அப்படிதான் எல்லாத்தையும் உண்டாக்குறார் கர்த்தர். புது சிருஷ்டிப்பை எப்படி உண்டாக்குறாரு, தேவனுடைய வார்த்தையுடைய வார்த்தையினாலதான் உண்டாக்குகிறார். நாம் அவரை விசுவாசித்தோம், விசுவாச வார்த்தையை கேட்டோம், இயேசு நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை நம்மிலிருந்து அகற்றி போட்டார், நம்மை தேவன் முன்பாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக நிறுத்த வல்லவர் அவர், இதெல்லாம் கேள்விப்பட்டோம். விசுவாச வார்த்தை, அவர் ஆண்டவர் என்று அறிக்கை செய்தோம், இதயத்தில் விசுவாசித்தோம், என்ன ஆனோம், மறுபடியும் பிறந்து விட்டோம். எப்படி மறுபடியும் பிறந்தோம்,
அவருடைய வார்த்தையினாலே இந்த மறுபிறப்பு என்கிற இந்த புது சிருஷ்டிப்பு எப்படி உண்டானது? பழைய சிருஷ்டிப்பு போலயே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. இருக்கிறீங்களா? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் மனசில் வச்சுக்கிட்டு எபிரேயர் 11:3 இப்படி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்னா இதெல்லாம் தான் திங்க் பண்ணுறார். உலகத்தை எப்படி கர்த்தர் உண்டாக்குனார்? அன்பின் நிமித்தமாக உலகம் உண்டாக்கப்பட்டது. அன்பு தான் அவரை ஏவினது. அன்பினாலே தான் உலகத்தையே வடிவமைத்தார். அன்பு இப்படி ஒன்று செய்யணும்னு அவரை ஏவினதுனால எல்லாத்தையும் செஞ்சார் அப்படிங்கிறாரு. அன்பினால தான் இப்போ நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அதே வார்த்தையை பயன்படுத்தி உலகத்தை உண்டாக்குனவர் மறுபடியும் வார்த்தையை பயன்படுத்தி மனுஷன் கெட்டு போன மனுஷனை, பாவத்தில் விழுந்து போன மனுஷனை மறுபடியும் மீட்கிறார். புது சிருஷ்டி அவனை மாற்றுகிறார் என்கிறார். சரி, அப்போ கர்த்தரை பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய சக்தி ஆகிய விசுவாசத்தை அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபிசிக்ஸ் புக்கை பார்த்து கற்றுக்க முடியாது. இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும்னா எங்கே பார்த்து கற்றுக்கணும்? கடவுளுடைய வார்த்தையை பார்க்கணும். இதை பயன்படுத்தின கர்த்தரை பார்க்கணும். எப்படி பார்க்குறார்? கர்த்தர் அன்பு இல்லாமல் எதையாவது செய்வாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒன்றுத்தி செய்ததே கிடையாது. அவர் ஒரு இன்ச் நவுந்தா கூட அன்பினாலே தான் அதை நகர்றாரு. அன்பினால தான் செய்கிறார். ஒரு செயல் கூட அன்பு இல்லாமல் அவர்திலிருந்து வந்ததே கிடையாது. அன்பின் உருவமாய் அவர் இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். இருக்கீங்களா? ஹலோ, கூடையே வரீங்களான்னு. அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு ஏவனதுனால தான் விசுவாசத்தை பயன்படுத்தி வார்த்தைகள் மூலமாக உலகத்தை உண்டாக்குனார். இதைத்தான் எபிரேயர் 11:3 சொல்லுது. ஆகவே முதலாவது காரியம் என்ன? ஏன் விசுவாசம் அன்பினால் மாத்திரம்தான் கிரியை செய்யுது? ஏன்னா கடவுளை பாருங்கள், அவர் அப்படி தான் செஞ்சார். அன்பின் தேவன் அன்பின் நிமித்தமாக உண்டாக்குன உலகம் இது. அன்பின் நிமித்தமாக மறுபடியும் மனுஷனை மறுபடியும் சிருஷ்டித்தார். கெட்டு போனவனை புது சிருஷ்டி ஆக்கினார். அன்புதான் விசுவாசத்தை இயங்க பண்ணுகிறது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். கலாத்தியர் 5:6, அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். அப்ப கர்த்தரை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் விசுவாசம் எப்படி வேலை செய்யணும். கர்த்தரை போல ஒரு அன்பின் இருதயத்திலிருந்து அன்பை மோட்டிவேஷனை வைத்து அதன் நிமித்தமாக வார்த்தையின் மூலமாக அந்த விசுவாசம் என்னும் சக்தி வெளிப்பட்டு சூழ்நிலையில மாற்றி அமைக்கிறது, எல்லாத்தையும் உண்டாக்குகிறது. அப்ப ஏன் அன்பினால விசுவாசம் கிரியை செய்து? என்ன அப்படிதான், கடவுள் அன்பானவர். அவர் உலகத்தை சிருஷ்டித்தது அன்பினால தான் செய்தாரு. அதுலேருந்து எனக்கு விளங்குது, அன்பினால தான் விசுவாசம் கிரியை செய்ய முடியும். வேற எப்படியும் கிரியை செய்ய முடியாது.